இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அவர்கள் குணா இருக்காரா? நல்ல வேலை, அடுத்தப்பல கேஸ் போட்டுக்குள்ள இறங்கி ஓடிடலாமோன்னு நான் யோசித்தேன். அவர் போட்ட பொருள் எனக்கெல்லாம் கைகாலில் அடி போச்சு. டப்புன்னு டப்பு டிப்புன்னு எல்லாருமே சமூக விரோதி. உங்கள் ரியாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? திடீர்னு அப்புறம் சமூக விரோதி லிஸ்ட்டில் டப்புனு நம்ம பேரையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டேன். நல்ல வேலை நாங்கள் இந்த லைனில் ஒரு நாலஞ்சு பேர் தப்பிச்சிட்டோம். நாஞ்சில் சம்பத்தினெல்லாம் அப்போ தான் அப்படி லேசாக மூச்சு விடுறாரு. அப்போ நம்ம பேரெல்லாம் சொல்லலை பண்ணு அப்படின்ட்டு. உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கலந்துக்கிறதுல எனக்கும் பெருமை. சமூக விரோதி சிஓ நபர்களே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படில சொல்லலை. இல்லை சாரி, சமூக விரோதி படத்தினுடைய இயக்குனர் சிஓ நபர்கள் என்னுடைய நீண்ட கால நெருங்கியனுடைய குடும்ப நண்பர். அவரை பற்றி இந்த இடத்துல ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாட்டில் நடக்கக்கூடிய அந்த அநியாயங்களை வந்து அதை தட்டி கேட்கணும் அப்படின்ற எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள் கருதி நம்ம அதை வெளியே சொல்கிறதுக்கு யோசிப்போம். இந்த சமூகம் அதை ஏற்றுக்கிடுமா இல்லை ஏற்றுக்காதா அப்படின்றத அவருடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த வெறியை வந்து ஏற்கனவே வந்து பொது நலன் கருதி ஒரு படம் எடுத்தார். அதை நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்களா? பொது நலன் கருதி பார்த்தவங்களாம் கை தூங்க பரவாயில்லையே, இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்களா, பெரிய விஷயந்தான். சரி, இப்போ இப்போ பார்த்தீங்களா, இங்கே கதாநாயகன் தூக்குறப்பில் அதே போல் ரொம்ப, அதாவது நம்ம சொல்ல வந்த கருத்தை ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர் என்னுடைய அருமை நண்பர் சிஓ நபர்கள். அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்பதை அன்போடு இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். அவருக்கு ஒரு வாட்டி கை தட்டிடலாமா? நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், ஒரு ஹீரோ, அடுத்தப்பட ஹீரோ பற்றி நம்ம சொல்லணும். இந்த மேடையில் நம்ம அருண் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம அவர் அருண் விஜய் யானைன்ற ஒரு படத்தில் அடித்து தூள் துவம்சம் பண்ண மாதிரி அவருடைய தோற்றம், அந்த பாடி லாங்குவேஜெலாம் அதே மாதிரி இருக்கு. அதனால் நான் ஏற்கனவே ஒரு மேடையில் நான் சொல்லியிருக்கேன், நம்ம நண்பர் பிரஜன் அவர்கள் வருங்கால அஜித் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அது நடக்கும் கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாட்டில், அது நடக்கும். அந்த நாளுக்காக நாங்களும் ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கோம். நடிப்புக்காக தன்னை வருத்தி கொண்டு அந்த கேரக்டருக்காக வாழக்கூடிய நடிகர்களில் அன்பு நண்பர் பிரஜன் அவர்களும் ஒருவர் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. நிறைய இடங்களில் பல நடிகர்கள் நடிக்கக்கூடாத இடங்கள்லாம் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அப்படிதானே பார்த்தேன் ட்ரெய்லரில், ரெண்டு வாட்டி பார்த்தேன். இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் அந்த ட்ரெய்லரில் பார்த்தேன். அதிலேருந்து வெற்றி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன ஒன்று அப்படின்னா, ட்ரெய்லரில் சிகரெட் அடிக்கணும், சிகரெட் அடித்தாச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆயிடும். தம் அடிச்சிங்களா பிரதர், அடிச்சிங்களா? இன்னொன்று கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணும். ஆமாம், அதனால் அந்த ரெண்டுமே இந்த ட்ரெய்லர் இருக்கிறதுனால இந்த சமூக விரோதி கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லி இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறும்.